இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, குமரனுக்காக ஒரு ட்ரெஸ் தாங்க நம்ம வந்து வாங்கியிருக்கோம். அது என்ன ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறதுன்னு பார்த்தலாம். குமரனு கூட நம்ம வந்து சொல்லலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு எப்படி சொல்லுங்க, ப்ரேயரில் வந்து சொல்லணுமா, அதுக்கான ட்ரெஸ்ஸு தான். அவனை கெட்டப் பார்த்தீங்கன்னா போலீஸை பற்றி அவங்க வந்து சொல்லணும், ஓகேங்களா? போலீஸ் பற்றி சொல்கிறதுக்காக அவனுக்கு ட்ரெஸ் தான் வாங்கி வச்சுருக்கோம். போலீஸை பற்றி ப்ரேயரில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம போலீஸ் ட்ரெஸ்க்கு எங்கே போகிறது அப்படின்னு நான் தெரியாமல் இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து எப்படிலாம் எப்படி வாங்கணும், எங்கே வாங்கணும் என்னன்னு தெரியல. சரி ஓகே, நம்ம வாடகை ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மிஸ்ஸுக்கிட்டே நான் சொல்லி வச்சுருந்தேன். வாடகை ட்ரெஸ் இருந்தால் சொல்லுங்கள், வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க மிஸ்ஸு வந்து விசாரித்து சொன்னாங்க. பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு, அதாவது இன்றைக்கி ஈவினிங் கொடுத்தாங்கன்னா மறுநாள் ஈவினிங் அதை வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க. இது ஒரு நாளைக்கு மட்டுமே 200 ரூபா அப்படின்னாங்க. வாடகை மட்டுமே 200 ரூபா அப்படின்னாங்க. ஸோ 200 ரூபாய்க்கு வாடகை வந்து நம்ம வந்து ஆன்லைனில் இப்போ வந்து நிறையவே இருக்குது, கம்மி ரேட்டுக்கும் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம் அப்படின்னால ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன். பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரிஜினல் நம்மளுக்கே ட்ரெஸ் வந்து நம்மளே எவ்வளோ எடுக்கிறோன்னு பார்த்திங்கன்னா 282 ரூபா. மேலே 82 ரூபா போட்டால் நாங்கள் வந்து சொந்தமாக எங்களுக்கே ட்ரெஸ் வாங்கிக்கலாம். வாடகை வந்து 200 ரூபான்னு சொன்னாங்க. இப்போ மேலே வந்து 282 ரூபா. அவ்வளோதான், நம்ம வந்து வாங்கிட்டோம். ஆர்டர் பண்ணி 1 வீக்லேயே வந்துருச்சு, ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து வந்துருச்சு 1 வீக்லேயே. இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. வந்து குமரன்ட்ட வந்து வந்ததுக்கப்புறம் காமிச்சேன், உன் ட்ரெஸ் தாண்டா வந்திருக்குன்னு. சரி, அவங்க நயனா வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். அவங்க நயனா வந்ததுக்கப்புறமா கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு, கரெக்டாக இல்லைன்னா ரிட்டன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ரிட்டன் வாங்கிக்குவாங்க. சரி, வந்ததுக்கப்புறமா நாங்கள் போட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம் அப்படிங்கிறனால பார்சல் வந்து கொடுத்தாச்சு. குமரனுடைய அப்பாட்ட வந்து கொடுத்துட்டேன். அவரும் வந்து கொஞ்சம் பார்த்து பிரிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 10 இல்லைனா நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அதனால் இதை வந்து எதுவுமே கிளிக்காமல், அதிகமாக கிளிக்காமல் பார்த்து பிரிக்கணும். அதனால் பார்த்து பார்த்து பிரிக்கிறாங்க. சரி ஓகே, நம்ம வந்து அது பின்கோடு இதுமாரிலாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ வந்து நாங்கள் வந்து பிரிக்கிறோம், ஓகேங்களா? நான் வந்து பையனுக்காக இதை ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு நம்ம வந்து பிரிச்சுட்டே இருக்கோம். பிரிச்சுட்டு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் பிரிக்கணும். அதனால் பிரிச்சுட்டு தான் இருக்கோம். ஓகே, நம்ம வந்து பிரிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னால நம்ம பிரிச்சுட்டே இருக்கோம். குமர் அப்படியுமே வந்து எப்பா பிரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் ட்ரெஸ் வந்து அழகாக எடுத்தாச்சு. சைஸ் பார்த்தீங்கன்னா பையனுக்கு வந்து 6 வயசு ஆகுது, 6 to 7 வயசு அந்த சைஸ்க்கும் போட்டோம். கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கனால பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் வந்து சட்டை இருக்குது, பையனுக்கு வந்து வச்சு காமிக்கலான்ட்டு வச்சு பார்த்துட்டு தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்து ரெடி பண்ணியாச்சு. பையன் வந்து ரொம்ப ஆசைப்பட்டான், அவன் எப்போ அந்த ட்ரெஸ்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா விசில இருந்து துப்பாக்கி அந்த கயிறு மாதிரி ஒன்று இருந்தது, எல்லாமே பெல்ட்டோட அது துப்பாக்கி வைக்கக்கூடிய பெல்ட்டிலேருந்து எல்லாமே ரெடியாக இருந்ததுங்க. ஓகே பரவாயில்ல, 280 ரூபாய்க்கு இது வந்து ஒர்க் தாங்க. துணியும் கொஞ்சம் நல்லதாக இருந்தது. இருந்தாலும் ஒரே ஒரு தையல் மட்டும்தான் ஓட்டியிருந்தாங்க, நிறைய இதில் இல்லை. நம்ம வந்து நிறைய தையல், நம்ம வந்து தான் துணி நல்லா தச்சுக்கணும். நம்ம வந்து அவன் பிடிச்சாப்புல நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிறனால நம்ம வந்து ஓகே ஒர்க் தான், 280 ரூபாய்க்கு வந்து ஒர்க் தான். இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பையன் வந்து போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்பீச் வந்து ஸ்கூலில் வந்து பேசணும், அதுக்காக தான். ரொம்ப நல்லா இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.